Hello friends, welcome back to our video. In this video enna paapora nu ketingna adavadhu ini morning pathina oru pudusa oru top up event onnu vandirukum adavadhu and top up event per enadhu pathina Kung Fu top up event nu sollitu onnu vandirukum adula pathina oru backpack appuram oru skateboard appuram oru emote onnu kudukranga adha top up panni adu worth anada neenga top up pannalama venama nu indha video full ah paarenga இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க டாப் அப் பண்ண போறீங்கனா போய் பண்ணுங்க அப்படி இல்லனால இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க டாப் அப் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க புதுசா இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனா நம்ம TGS Thamilgaming சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரீயா டைமண்ட்லாம் earn பண்ணனும்னு நினைச்சீங்கனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் ஒன்னு கொடுத்திருக்கேன் அதாவது அந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ வந்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க maximum அப்படி நீங்க பார்க்கலனாலும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோல நான் சொல்ற ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க ஃப்ரீயா டைமண்ட் earn பண்ணீங்களாம் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அட மேல ஐகான்லயும் கொடுத்திருக்கேன் அந்த வீடியோ போய் பாத்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த டாப் அப் ஈவென்ட்ல எவ்வளவு டைமண்ட் டாப் அப் பண்றது மூலமா என்னென்ன ரிவார்ட்லாம் தர போறாங்கன்னு இந்த வீடியோல பார்த்தலாம் நீங்க டாப் அப் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போய் டாப் அப் பண்ணீங்க இப்ப ஈவென்ட்ஸ்ல வந்தீங்கனா உங்களுக்கு Kung Fu டாப் அப் ஈவென்ட் னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வந்திருக்கும் இதுல 100 டைமண்ட் டாப் அப் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா ஒரு கோல்டன் ஃபர்ஸ்ட் பேக்பேக் னு ஒரு தராங்க இந்த பேக் பாத்தீங்கனா ஏற்கனவே ஒரு ஈவென்ட்ல கொடுத்தாங்க அதாவது Free Fire ல ஏற்கனவே ஒரு ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த பேக்க வந்து திரும்ப கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி 100 டைமண்ட் டாப் அப் பண்றது மூலமா கொடுக்கறாங்க அடுத்து பாத்தீங்கனா ஒரு ஸ்கேட்போர்ட் ஒன்னு தராங்க இது எவ்வளவு டைமண்ட் பாத்தீங்கனா 300 டைமண்ட் டாப் அப் பண்றது மூலமா இந்த skateboard தராங்க அடுத்து பாத்தீங்கனா Kung Fu emote ஒன்னு தராங்க இந்த emote பாத்தீங்கனா 500 டைமண்ட் டாப் அப் பண்றது மூலமா அந்த emote தராங்க இது மூணையும் டாப் அப் பண்ணனும்னா நமக்கு maximum ஒரு 400 ரூபீஸ் தேவைப்படும் இது வந்து 400 ரூபீஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு ஒரு 500 டைமண்ட் டாப் அப் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்து ஃப்ரீயா டாப் அப் பண்றதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன் அத பார்த்து நீங்க ஃப்ரீயா டாப் அப் பண்ணீங்க அப்படி அத பார்த்தும் டாப் அப் பண்ண முடியலனா எனக்கு வந்து Instagramல மெசேஜ் பண்ணுங்க Instagram லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு انا வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனா நான் உங்களுக்கு ஃப்ரீயா டாப் அப் பண்றதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ அடுத்து பாத்தீங்கனா மேல வந்து நம்ம டாப் அப் பண்ற பேஜ்க்குள்ள வந்தா நமக்கு 400 rupees டாப் அப் பண்ணா 520 டைமண்ட் தராங்க இது வந்து நம்ம 400 rupees-ஐ கிளிக் கொடுத்து நம்ம 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ரிவார்ட்லாம் க்ளைம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து 400 rupees கிளிக் கொடுத்தா நமக்கு டாப் டு பை கேக்குது 400 rupees வந்து நமக்கு போய்டும் இப்போ வந்து processing ஆகுது இப்போ வந்து payment successful னு வந்துச்சு இப்போ எனக்கு பாத்தீங்கனா ஒரு 500 டைமண்ட் வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பேக் போயிடு உங்களுக்கு ரிவார்ட்ஸ்லாம் க்ளைம் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு தான் நீங்க ஃப்ரீயா டாப் அப் பண்ணனும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு அத பார்த்துட்டு நீங்க ஃப்ரீயா டாப் அப் பண்ணீங்க அப்படி அத பார்த்துட்டு உங்களால டாப் அப் பண்ண முடியலனா எனக்கு வந்து Instagramல நீங்க மெசேஜ் பண்ணீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அதாவது ஃப்ரீயா டாப் அப் பண்ண நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் Instagramல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு தான் இப்போ நம்ம ஈவென்ட்ஸ்ல போனா நமக்கு வந்து Kung Fu டாப் அப் னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கனா 100 டைமண்ட் டாப் அப் பண்றது மூலமா ஒரு கோல்டன் ஃபர்ஸ்ட் பேக்பேக் ஒன்னு தராங்க அதாவது இந்த பேக்பேக் வந்து ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அதோட இந்த பேக்பேக்ல எவ்வளவு ஆல்டரேஷன் பண்ணி கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம 100 டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு இந்த பேக் ஃபர்ஸ்ட் வர்த்தான் சொல்லிட்டு நம்ம க்ளைம் பண்ணி பார்த்தலாம் இப்போ நான் வந்து க்ளைம் குடுக்குறேன் எனக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகுது இப்போ வந்து congratulations சொல்லிட்டு எனக்கு காமிக்குது இப்போ got a rare item golden first bag னு சொல்லிட்டு வந்திருக்கு இது பாத்தீங்கனா level 3 bag தான் level 3 கொஞ்சம் மாசா தான் இருக்கு இந்த பேக்ல level 1 level 2 னு கலெக்ஷன்ல போய் நாம செக் பண்ணி பார்க்கலாம் இதல பாத்தீங்கனா அந்த பேக் பின்னாடி ரெண்டு கத்தி மேரி வந்திருக்கு அதுலயே அந்த பேக் கொஞ்சம் மாசா தான் இருக்கு இப்போ அடுத்து 300 டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு ஒரு ஸ்கேட்போர்ட் ஒன்னு தந்திருக்காங்க அந்த ஸ்கேட்போர்ட க்ளைம் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் இது பாத்தீங்கனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அதாவது அந்த டிராகன் போட்டோலாம் போட்டுருக்கு இது வந்து நம்ம கலெக்ஷன்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கனா 500 டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு ஒரு Kung Fu emote ஒன்னு கொடுத்திருக்காங்க அந்த emoteம் 500 டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு worth இல்லையான்னு நம்ம சொல்லிட்டு க்ளைம் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து க்ளைம் கொடுத்திருக்கேன் பாத்தீனா எனக்கு கொஞ்சம் க்ளைம் ஆயிருக்கு இது வந்து நம்ம இங்க செக் பண்ணி பார்க்க முடியாது இத வந்து நம்ம கலெக்ஷன்ல போய்ட்டு emoteல போய் தான் நம்ம எக்யூப் பண்ணி பார்க்கணும் அது வந்து நம்ம அதாவது கலெக்ஷனில் போயிட்டு நம்ம இந்த எமௌண்ட்டை வந்து எக்கிப் பண்ணி அந்த எமௌண்ட்டு அதில் கொடுத்துருக்க பேக்கு ஸ்கேட் போர்டு எல்லாம் ஒர்த்து இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து கலெக்ஷனில் போனால் நமக்கு ஃபஸ்ட்டு பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இப்போ வந்து பேக் பேக்கில் வந்தால் நமக்கு இந்த பேக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். 100 டைமண்டுக்கு வந்து இந்த பேக் தான் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்கிப் கொடுத்துக்கலாம். இதுதான் லெவல் 1 பேக்கு. இது பார்த்திங்கன்னா லெவல் 1 பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக, அதேமாரி கத்தியும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் லெவல் 1 பேக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. லெவல் 3 பார்த்திங்கன்னா லெவல் 3 தான் மாசாக இருக்குது இருக்கிறதுல அந்த பேக்கில். அதாவது 100 டைமண்டுக்கு இந்த பேக் கொஞ்சம் ஒர்த்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு, அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு எக்கிப் ஆகிருக்கு அந்த ஸ்கேட் போர்டு தான். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார் மாரி கொஞ்சம் பறக்குது, அந்த ட்ராகன் ஃபோட்டோ போட்டு அந்த ஸ்டார்ஸ்லாம் அதில் பறக்கிறதுனால இந்த ஸ்கேட் போர்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதாவது 300 டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு இந்த ஸ்கேட் போர்டு வந்து ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஒரு 100 டைமண்ட்டுக்கு வந்து பேக்கு ஸ்கேட் போர்டு ரெண்டுமே கொடுக்குற மாரியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஒன்று தான் கொடுத்ததுனால அது கொஞ்சம் நல்லா இல்லை. இதுதான் அந்த எமௌண்ட்டு. அந்த எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குங்ஃபூவில் வந்து அந்த அந்த கட்டை மாரி ஒன்று வச்சிங்கன்னா அதில் செயின் இருக்கும். அதை வச்சு தான் குங்ஃபூவில் வந்து ஃபைட் பண்ணணும். அந்த எமௌண்ட்டு தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட்டு வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எமௌண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எக்கிப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து எக்கிப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் டேரெக்டாக பேக் போயிட்டு நம்ம லாபியில் செக் பண்ணி பார்க்கலாம் எமௌண்ட்டை. இதுதான் இந்த எமௌண்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டு மாசாக தான் இருக்குது. அதாவது வேறு லெவலாக இருக்குது இந்த எமௌண்ட்டு. அதாவது 500 டைமண்ட் டாப்அப் பண்ணதுக்கு இந்த எமௌண்ட்டு தாராளமாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 500 டைமண்டுக்கு வந்து இந்த எமௌண்ட்டு கொடுத்தது ஒர்த்து. அதுவே மேக்ஸிமம் ஒரு 300 டைமண்டுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக எல்லோரும் வாங்கியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஒர்த்தான ஈவெண்ட்டு தான். ஆனால் அந்த பேக்கும் கொஞ்சம் ஸ்கேட் போர்டு தான் கொஞ்சம் நான் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். பேக்கு கூட 100 டைமண்டுக்கு ஒர்த்து. சரி, இப்போ நம்ம வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் போயிட்டு ஒரு 520 டைமண்ட்டு இருக்குது. அதை வந்து நம்ம டாப்அப் பண்ணி எடுத்த டைமண்ட்டு அதில் வந்து இதில் ஏன்னா ரிவார்ட்ஸ்லாம் வாங்க முடியுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த வெப்பன் வவுச்சர் வந்து வாங்கலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து 80% தான் வந்திருக்கு. நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஏற்கனவே, நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். இப்போ நான் வந்து இதில் வெப்பன் வவுச்சர் வாங்கி அதாவது ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வெப்பன் வவுச்சரும் அப்புறம் வந்து இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கி எல்லாத்துக்கும் நான் ஸ்பின் பண்ணி நமக்கு எதனா ரேர் ஐட்டம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெப்பன் வவுச்சர் வாங்கிடலாம். இப்போ வெப்பன் வவுச்சர் வந்து எனக்கு 16 டைமண்ட்டுக்கு கேட்குது. இப்போ நான் வந்து மேக்ஸில் போய்ட்டு ஒரு 160 டைமண்ட்டுக்கு பர்ச்சேஸ் கொடுத்துட்டேன். இப்போ பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டன்னு வந்துட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் வவுச்சர் வந்து நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், 6 வாங்கிட்டேன். இப்போ வந்து மேக்ஸில் போட்டால் நமக்கு 4 தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்து 500 டைமண்டில் ஒரு 296 டைமண்ட் வந்து மிச்சம் இருக்குது. அதில் வந்து எதெல்லாம் வாங்கலாமான்னு பார்த்தேன். இதில் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஒர்த்து இல்லை. நான் வந்து எலைட் பாஸ் போட்டேன், அதனால் எனக்கு எலைட் பாஸ் வந்து இதில் காமிக்கலை. இப்போ நான் வந்து இந்த அதாவது அந்த மேல் பண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு பார்த்தேன். 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் அது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு பார்த்தேன். ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கல. அது வந்து நம்ம 500 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் 590 டைமண்ட் வந்து நம்ம கொடுத்து வாங்கணுமா. அதாவது 599 டைமண்ட் கொடுத்து வாங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த பண்டல் தருவாங்களாம். இல்லைனா அந்த பண்டல் வந்து தரமாட்டாங்களாம். அதனால் இதுவும் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஷாப்லேயும் நம்மளை கொஞ்சம் ஏமாற்றிருக்காங்க. இதில் வந்து மேலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போய் பார்த்தேன், அதுலேயும் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அது வந்து நீங்கள் அப்புறம் வந்து அந்த டாப்அப் ஈவெண்ட் வந்து நீங்கள் பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம் உங்ககிட்ட மணி இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ நான் வந்து லக்கி ராயில் வந்து இன்குபேட்டரில் வந்தேன். அதில் வந்து ஒரு 4 வவுச்சர் இருக்குது. அதை வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். வெப்பன் வவுச்சர் வந்து ஒரு 10 இருக்கும். அது வந்து நான் அப்புறமேட்டு ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு ரேர் ஐட்டம் எதனா கிடச்சிதுனான்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இதில் ஒரு 4 வவுச்சர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் கொடுக்குறேன். எனக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எவால்யூஷன் ஸ்டோனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்லே நமக்கு நின்றுடுச்சு. இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஒரு 2 எவால்யூஷன் ஸ்டோன் இருக்குது. அடுத்து இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ஒரு மொத்தம் 3 எவால்யூஷன் ஸ்டோன் இருக்குது. ப்ளூ பிரிண்ட்டு தான் ஒன்று கூட இல்லை. அதனால் நான் ப்ளூ பிரிண்ட்டை நல்லா கிளிக் கொடுத்துட்டு நமக்கு ஒரு கிளிக் ஸ்பின் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கொடுக்குதா கொடுக்கலையான்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பெட் ஃபுட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இன்னும் ஒரு வவுச்சருக்கு வந்து ஸ்பின் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ப்ளூ பிரிண்ட்டில் வந்து நிற்குமான்னு பார்த்தேன். கடைசியாக அதுலேயும் பெட் ஃபுட்டில் தான் வந்து நின்று இருக்கேன். இப்போ இன்னும் ஒரு வவுச்சர் இருக்குது. அதை வந்து நான் ஸ்பின் கொடுக்குறேன். இப்போ இதுவாவது நமக்கு ப்ளூ பிரிண்ட்டில் நிற்குமான்னு பார்த்தேன். அதுவும் கொடுக்கல. அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபேண்ட்டு தான் ஒன்று கிடச்சிருக்கு. இதுலயும் எதுவும் கொடுக்கல நமக்கு 4 வவுச்சர்ல ஒரு ப்ளூபிரிண்ட் எவாலுவேஷன் சோன் கொடுத்ததே கொஞ்சம் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஆனா மேக்ஸिमम ஒரு ப்ளூபிரிண்ட் கொடுத்தா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். ப்ளூபிரிண்ட் வந்து நமக்கு கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாப் அப் ஈவென்ட் வந்து நீங்க டாப் அப் பண்ணலாமான்னு கேட்டினா உங்க கிட்ட மணி இருந்ததுனா நீங்க தாராளமா டாப் அப் பண்ணலாம். நான் வந்து டாப் அப் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க பாத்திருப்பீங்க அதுல கொடுத்த ரிவார்ட்லாம் அதில் கொடுத்ததுல கொஞ்சம் ஒர்த்தான ரிவார்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த எமௌண்ட்டு கொஞ்சம் மாசாக இருக்குது. அந்த எமௌண்ட்டுக்காகவே நீங்கள் 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி அந்த 500 டைமண்ட்டை வந்து நம்ம டாப் அப் பண்ணி அந்த எமௌண்ட்டை எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட மணி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்படி ஃப்ரீயாக டாப் அப் பண்ணுறது நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக டாப் அப் பண்ணிங்க. அப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ரீயாக டைமண்ட்லாம் டாப் அப் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் வீடியோஸ்லாம் நிறையா போடுறோம். அந்த வீடியோலாம் நாங்கள் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுமா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் அப்டேட் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம சேனலில் அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் என்ன பார்க்கலனாலும் போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் கமெண்ட்லாம் இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம்.